வணக்கம். உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு தவறும் தண்டனையும். வாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜராஜேஸ்வரி இல்லம். அந்த வீட்டோட மகாராணி ராஜராஜேஸ்வரி அம்மா தான். பெரிய மாளிகை அப்படின்னு தான் அந்த வீட்டை நாம சொல்லணும். அந்த வீட்டில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு 20 பேருக்கு மேலே வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு இந்த வீடு தவிர ஏகப்பட்ட தோப்புகள், வயல்கள், நிலங்கள் எல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் குறைஞ்சது 100 பேருக்கு மேலே வேலை செய்வாங்க. ராஜேஸ்வரி அம்மாவை நம்பி 150 குடும்பங்கள் இருக்குது. ராஜேஸ்வரி அம்மா பேரை கேட்டாலே கருவில் இருக்கிற குழந்தை கூட வாயை பொத்திக்கும். ரொம்ப கண்டிப்பானவங்க. யாராவது தப்பு செஞ்சா அவ்வளவுதான், ராஜேஸ்வரி அம்மா கொடுக்குற தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் அதே சமயம் நியாயம் நீதிக்கு கட்டுப்பட்டவங்க. தவறு செய்கிறது யாராக இருந்தாலும் சரி, ஓரவஞ்சகம் பார்க்கறது, வேணும் வேண்டான்னு பார்க்கறது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ராஜேஸ்வரி அம்மா முன்னாடி எல்லாரும் ஒன்று தான், ஒரே தண்டனை தான். ராஜேஸ்வரி அம்மாவோட புருஷன் பேர் ராமகிருஷ்ணன். ரொம்ப நல்லவர், நியாயம் தர்மம் தெரிஞ்சவர், யாரையும் கோபமாக கூட பார்க்க மாட்டார், ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவர். ராமகிருஷ்ணன் ராஜேஸ்வரி அம்மா தம்பதிகளுக்கு 3 பசங்க. பெரிய பையன் பேர் சங்கர், அவன் பொண்டாட்டி பேர் இந்திராணி. இந்திராணி பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. இறங்கினா ஏறுனா கார் தான், இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்திராணி. மாதர் சங்கம், பெண்கள் முன்னேற்ற சங்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சங்கங்களை அவள் உறுப்பினராக இருக்கா. அதனால் தினமும் வெளியில் போயிடுவா. வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டா. யாரையும் மதிக்கவும் மாட்டா. அதுக்காக யாரையும் அவமானப்படுத்தவும் மாட்டா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருப்பா. சங்கர் இந்திராணிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ரெண்டாவது பையன் பேர் உதயா, அவன் பொண்டாட்டி பேர் சீதா. ராஜேஸ்வரி அம்மாவோட அண்ணன் பொண்ணு தான் இந்த சீதா. அதனால் சலுகையும் உரிமையும் அதிகம். உதயா சீதாவுக்கு ஒரு பொண்ணு. மூணாவது மகன் கண்ணே, அவன் பொண்டாட்டி பேர் ராதா. இவங்க கல்யாணம் காதல் கல்யாணம். ராதா ஏழை வீட்டு பொண்ணு. ராதாவோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி. கண்ணன் ராதா கல்யாணம் நடந்ததே ஒரு பெரிய கதை. கண்ணனும் ராதாவும் ஒரே கல்லூரியில் ஒன்றா படித்தாங்க. கல்லூரி பேச்சு போட்டியில் தான் ரெண்டு பேரும் முதன் முதலாக சந்தித்தாங்க. பேச்சு போட்டியின் தலைப்பு யார் துறவி, புத்தரா அவருடைய மனைவி யசோதராவா, இதுதான் தலைப்பு. சித்தார்த்தர் தன் அரச வாழ்க்கை, வீடு வாசல், சுகமான ராஜபோக வாழ்க்கை, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு போராடி போதி மரத்தடியில் தியானம் பெற்று புத்தரானார். துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால் அவர் தான் துறவி அப்படின்னு பேசினான் கண்ணே. புத்தரோட மனைவி யசோதரா, அவங்க தான் துறவி. யசோதராவின் கணவர் ஞானத்தை, அறிவொளியை தேடிட்டு இருக்கும்போது யசோதரா தான் தனது அறிவை உபயோகப்படுத்தி நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற தன்னோட மாமனாருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சித்தார்த்தர் இல்லாத காலங்களில் யசோதரா அரச வாழ்க்கையை தவிர்த்து வாழ்ந்தாங்க. அரச உடைய அவங்க அணிஞ்சிக்கவே இல்லை. தினமும் ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. தன்னோட அறையில் உள்ள பஞ்சு மெத்தைகளை விட்டுட்டு தரையில் படுத்து தூங்கினாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் துறவியாக இருந்தார் புத்தர். ஆனால் எல்லா வசதி வாய்ப்புகளும் கண் முன்னாடி இருந்தும் அதனை அனுபவிக்காமல் மனசில் வைராக்கியத்தோட துறவியாக இருந்தவங்க தான் யசோதரா. அதனால் யசோதரா தான் துறவி அப்படின்னு பேசினா ராதா. ராதாவோட பேச்சுக்கு நல்ல வரவேற்பு. மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் ராதாவை பாராட்டி தள்ளிட்டாங்க. முதல் பரிசும் ராதாவுக்கு தான் கிடச்சிது. ராதாவோட பேச்சில் அழகில் தன்னையே பறிகொடுத்தான் கண்ணே. ராதாவுக்கு வாழ்த்து சொன்னான். இருவரும் நட்பாக பேசி பழகி இறுதியில் லவர்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க காதலை ராஜேஸ்வரி அம்மா ஏற்றுக்கலை. அம்மா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது ராதா கூட தான், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். கண்ணனுக்காக மீரா, ஆண்டாள், ராதா இப்படி எல்லாரும் காத்திருந்தாங்களாம். கடைசியில் கண்ணனை அடைஞ்சாங்களாம். ஆனால் இந்த கண்ணே ராதாவுக்காக காத்திருக்க போகிறேன் அப்படின்னு கண்ணை சொன்னதும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வேற வழி தெரியலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் மற்ற மருமகளை விட சின்ன மருமக அந்தஸ்தில் கம்மி அப்படின்ற குறை மட்டும் அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் மகன் ஆசைக்காக சம்மதிச்சாங்க. கண்ணன் ராதா கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த பெரிய மாளிகையில் கீழே இருக்கிற அறை ராஜேஸ்வரி அம்மா ராமகிருஷ்ணன் அவங்களுடைய ரூமு.
மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ரூமு சங்கர் இந்திராணி ரூமு, செகண்ட் ரூமு உதயா சீதா, மூன்றாவது ரூமு கண்ணன் ராதாவோடது. எல்லாருடைய வாழ்க்கையும் சுமூகமாக போயிட்டுருந்தது. இந்திராணி குடும்ப விஷயத்தில் தலையிடவே மாட்டா, அவளுக்கு சங்கத்துக்கு போகவே சரியாக இருக்கும். சீதாவுக்கு யார் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு காசிப்பு பேசுகிறதுல கொள்ள பிரியம். அதனால் ராதா கிட்ட பேசி அவ வாயை கிளறி அதிலிருந்து ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்திராணிக்கிட்ட சொல்கிறது. இந்திராணிக்கிட்ட பேசி அவகிட்டேருந்து விஷயத்தை கறந்து அதை ராதா கிட்ட சொல்கிறது. சில சமயங்களில் விஷயம் பெருசுனா ராஜேஸ்வரி அம்மா காதில் ஓதுறது. இப்படி ஒரு நாரதராக அந்த வீட்டுக்குள்ளே வளம் வந்தா சீதா. ஆனால் ராதா ரொம்ப நல்லவ, வேலையாட்கள் கூட இவளும் சேர்ந்து வேலை பார்ப்பா, எல்லார்கிட்டேயும் அன்பாவும் பாசமாகவும் நடந்துப்பா. வேலையாட்கள் அனைவரும் ராஜேஸ்வரி அம்மாவுக்கு பிறகு ராதா கிட்ட தான் அன்பாவும் பாசமாகவும் இருப்பாங்க. ராதாம்மா ராதாம்மான்னு வேலையாட்கள் ராதா கிட்ட அன்பா பழகிறத ராஜேஸ்வரி அம்மா நிறைய தடவை பார்த்துருக்காங்க. மாமனாருக்கு நேரா நேரத்துக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது, கொழுந்தன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, தோட்டத்தில் பூக்கள் பறிக்கிறது, பூஜை வேலைகளை பார்த்துக்கிறது, இப்படி எல்லா வேலைகளும் ராதாவோட வேலைகள். அவள் பொறுப்பாக இருக்கிறதையும் எல்லார்கிட்டேயும் சிரித்த முகத்தோட அன்பாக பழகிறதையும் ராஜேஸ்வரி அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க மனசில் மற்ற மருமகளை விட இவ அந்தஸ்தில் கம்மி அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. வேலைக்காரங்கள்லாம் ராதா கிட்ட பாசமாக பேசுகிறதும் பழகிறதும் சீதாவோட மனசில் பொறாமத்தியை மூட்டி விட்டுது. சீதா ராஜேஸ்வரி அம்மாவோட அண்ணன் பொண்ணு. அதனால் சீதா சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவாள். வேலையாட்கள் எல்லாரையும் அவளுக்கு நல்லா தெரியும். ஆனால் வேலைக்காரங்க சீதா கிட்ட நெருங்கி பழகாமல் ராதா கிட்ட பழகிறது சீதாவுக்கு எரிச்சலாக இருந்தது. நான் இந்த வீட்டு மருமக, ராஜேஸ்வரி அம்மாவோட செல்ல மருமக, ராஜேஸ்வரி அம்மாவின் அண்ணன் பொண்ணு வேற, அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் உள்ள குடும்பத்தில் பிறந்தவ, பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வந்தவ, ஆனால் தன்னை விட அந்தஸ்தில் கம்மியான கூலி தொழிலாளி மக, ஏழை, காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்த ராதா கிட்ட வேலைக்காரங்க அன்பாவும் பாசமாகவும் நடந்துக்கிறாங்களே அப்படின்ற பொறாமத்தி சீதா மனசில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுது. மாமனாருக்கும் ராதாவை தான் பிடிக்கும். அவர் பெறாத பொண்ணாக தான் ராதாவை பார்த்தாரு. நான் சொந்த மைத்துனன் மக, ஆனால் அந்த ராதா கூலி தொழிலாளி மக, ஆனால் மாமாவுக்கு அவ பெறாத மகளா, என்னை விட அந்த ராதா பெரியவளா அப்படின்ற எண்ணம் சீதாவோட பொறாமையை இன்னும் அதிகரிக்க செஞ்சுது. பிள்ளைங்களும் ராதா சித்தி ராதா சித்தின்னு அவகிட்ட பாசமாக இருப்பாங்க. இவ்வளவு ஏன், சீதா மகளுக்கே சீதாவை விட ராதாவை தான் பிடிக்கும். ஒரு நாள் பள்ளியில் செய்ய சொன்ன வீட்டு படத்தை எடுத்துக்கிட்டு ராதாவோட அறைக்கு போக போனால் சீதாவோட பொண்ணு அனுபமா, ஏ அனுபமா எங்கே போகிற அப்படின்னு கேட்டா சீதா. ராதா சித்திக்கிட்ட படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அனுபமா. ராதா சித்தியா ராதா சித்தி, எங்கேயும் போக வேண்டாம், நான் சொல்லித்தரேன் அப்படின்னா சீதா. போமா, உனக்கு ராதா சித்தி மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்லித்தர தெரியாது அப்படின்னா அனுபமா. என்னடி சொல்கிற அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே கேட்டா சீதா. ஆமாம்மா, நான் எத்தனை தடவை கேட்டாலும் ராதா சித்தி பொறுமையாக சொல்லித்தருவாங்க, ஆனால் நீ ரெண்டாவது தடவை கேட்கும்போதே கோவப்பட்டு அடிப்ப அப்படின்னா அனுபமா. ஆமாம், கற்பூரம் மாதிரி கப்புன்னு பற்றிக்கணும், இப்படி அசம்பந்த மாதிரி இருந்தால் அடிக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா சீதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு யாரையாவது பற்றி யாருக்கிட்டையாவது புறணி பேசணும், அதுக்காக சீக்கிரமாக என்னைய படிக்க சொல்லுவேன் அப்படின்னா அனுபமா. என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அடிக்க வந்தா சீதா. ஆனால் அனுபமா சிட்டா பறந்து ராதாவோட அறைக்கு போயிட்டா. அதனால் சீதாவுக்கு ராதாவின் மீது இன்னும் கோபமும் எரிச்சலும் அதிகமாச்சு. அதனால் ராதாவை பற்றி ராஜேஸ்வரி அம்மா கிட்டேயும் இந்திராணி கிட்டேயும் வேணும்னே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பா சீதா. நாட்கள் இப்படியே போயிட்டே இருந்தது. பொங்கல் பண்டிகை வந்தது. இந்திராணி வீட்டிலருந்து சீர்வரிசைகள் வந்தது. ஒரு பெரிய லாரியில் வந்து இறங்குச்சு. அந்த சீர்வரிசையில் வைக்கிறதுக்கே புதுசாக ஒரு வீடு கட்டணும் போல அந்த அளவுக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அதன் பிறகு சீதா வீட்டிலருந்து சீர் வந்தது. ராஜேஸ்வரி அம்மாவோட அண்ணன் கேட்கவா வேணும், சீர்வரிசைகளை பார்க்குறவங்க மலைக்கிற அளவுக்கு செஞ்சிட்டாரு சீதாவோட அப்பா. சீதாவுக்கு பயங்கர பெருமை. ராதாவோட அப்பா வந்தார். அழகான ரெண்டு மண்பானைகள், ரெண்டு விறகடுப்புகள், அவர் வயல் தோட்டத்தில் விளைஞ்ச அரிசி காய்கறிகள், அப்புறம் கடையில் பருப்பு வெல்லம் கரும்பு
இந்த மாதிரி அவர்கள் சக்திக்கு உட்பட்டதை வாங்கிக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கையில் பணமும் கொடுத்தாங்க. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு மனசுக்குள்ளே வருத்தம். ஏழை குடும்பத்து பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மற்ற சம்பந்தி வீட்டுக்கு முன்னாடி தன்னை தான் மகன் கண்ணை அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கலை. ராதாவின் அப்பா அம்மாவையும் அவங்க கொண்டு வந்து கொடுத்த சீரையும் இந்திராணியும் சீதாவும் இலக்காரமாக பார்த்தாங்க. தன் வீட்டிலிருந்து வந்த சீர்வரிசைகளை வச்சு பெருமையாக பேசி, ராதாவையும் அவள் வீட்டிலிருந்து வந்த சீர்வரிசைகளை தரக்குறைவாக பேசியும் சீதா அவளின் பொறாம குணத்துக்கு தீனி போட்டா. இந்திராணியும் சீதாவோட சேர்ந்துக்கிட்டு ராதாவை அவமானப்படுத்தினான். ஆனால் கண்ணனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா ராதா. கண்ணன் மனசுக்குள்ள அண்ணிங்க மேலே கோபம் வந்தாலும் வெளிக்காட்ட முடியாமல் தவிச்சான். பொங்கல் பண்டிகை ஒரு வழியாக முடிஞ்சுது. நாட்கள் ஓடியது. ஆனால் சீதாவும் இந்திராணியும் மாறவே இல்லை. ராஜேஸ்வரி அம்மாவின் மனசுலையும் ராதா ஏழை மருமகள் அப்படின்ற எண்ணமும் மாறலை. ஒரு நாள் மாதர் சங்கத்துக்கு போயிட்டு தன்னுடைய காரில் திரும்பி வந்துட்டு இருந்தா இந்திராணி. அப்போது எதிர்பாராத விதமாக காரு விபத்துக்குள்ளானது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா இந்திராணி. ராஜேஸ்வரி அம்மா குடும்பமே அழுதுகிட்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தது. இந்திராணிக்கு விபத்தில் நிறைய ரத்தம் போயிடுச்சு. அதனால் உடனடியாக ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்திராணியுடைய பிளட் குரூப்புக்கு யாருடைய பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகலை. லாஸ்ட்டாக ராதாவோட பிளட்டு தான் டெஸ்ட் எடுத்தாங்க. ராதாவோட பிளட் குரூப்பு இந்திராணியோட பிளட் குரூப்போட மேட்ச் ஆச்சு. ராதா சந்தோஷமாக ரத்தம் கொடுத்தா. இந்திராணிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. இந்திராணி உயிர் பிழைச்சா. இந்திராணி உடல் தேறி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவளுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் சிரிச்ச முகத்தோட செஞ்சா ராதா. ஒரு நாள் சங்கர் இந்திராணிக்கிட்ட சொன்னான், நம்ம கண்ணை பொண்டாட்டி ராதா இருக்கால எவ்வளவு நல்லவ தெரியுமா? அவள் மட்டும் இல்லைனா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. அவ தான் ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினான் அப்படின்னு சங்கர் சொன்னதும் இந்திராணிக்கு அதிர்ச்சி. தனக்கு ரத்தம் கொடுத்தது தன்னோட உயிரை காப்பாத்தினது ராதாவா அப்படின்ற அதிர்ச்சியில் உறைஞ்சு போனா இந்திராணி. ராதாவை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கோம், அப்படி இருந்தும் அவள் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் தவிச்சா இந்திராணி. அன்னைக்கு சாயந்தரம் ராதா கிட்ட இந்திராணி சொன்னா, ஐ ஆம் சாரி ராதா அப்படின்னா இந்திராணி. ஐயோ என்னக்கா பெரிய வார்த்தைங்களாம் பேசுகிறீங்க, நான் ஏன் உங்களை மன்னிக்கணும், நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா ராதா. நீ ஏழை அப்படின்றதுக்காக உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தி இருக்கேன், அப்படி இருந்தும் நீ எதையும் மனசில் வச்சுக்காம என் உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறனோ தெரியலை அப்படின்னா இந்திராணி. ஐயோ பரவாயில்லக்கா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு ரத்தம் கொடுக்கவே பயந்தேன். நான் ரத்தம் கொடுத்து நீங்கள் பிழைச்ச பிறகு ஒரு ஏழையோட ரத்தத்தை என் உடம்புல எப்படி ஏற்றலாம்னு நீங்கள் கோவப்பட்டுட்டா என்ன செய்கிறதுன்னு பயந்தேன். அப்போ அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு நின்ன உங்கள் பசங்களை பார்த்தேன். இவங்களுக்கு அம்மா நிச்சயம் வேணும், அதனால் நீங்கள் என்ன கோவப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தான் துணிஞ்சு உங்களுக்கு ரத்தம் கொடுத்தேன். நான் செஞ்சது தப்புனா இந்த ஏழையோட ரத்தம் உங்கள் உடம்புல கலந்தது பாவம்னா என்னைய மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்னு ராதா சொன்னதும் இந்திராணி ராதாவை கட்டி அணைச்சிக்கிட்டா. நீ தான் என்னைய மன்னிக்கணும், மனுஷங்க எல்லாரும் சமந்தான், ஏழை பணக்காரங்க எல்லாருடைய ரத்தமும் சிவப்பு தான், எனக்கு புரிஞ்சிடுச்சு, என்னை மன்னிச்சிட்டு எப்போ ரத்தம் என் உடம்புல கலந்துடுச்சோ இனி நீயும் நானும் சொந்த அக்காதங்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்தா இந்திராணி. இந்திராணி கணத்தில் வடிஞ்ச கண்ணீரை தன்னோட கைகளால் தொடச்சி விட்டா ராதா. அதன் பிறகு இந்திராணியும் ராதாவும் ஒத்துமையாக இருந்தாங்க. இது சீதாவுக்கு இன்னும் பொறாமையாக இருந்தது. அதனால் ராதாவை பற்றி இல்லாததும் பொல்லாததுமா ராஜேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா சீதா. நாட்கள் ஓடியது. ஒரு நாள் சீதாவோட அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டே வந்தாங்க. என்ன என்னன்னு எல்லாரும் விசாரித்தாங்க. சீதாவோட அப்பா சொன்னார், தொழிலில் எதிர்பாராத விதமாக நஷ்டம் வந்துடுச்சு, வீடு தொழில் எல்லாம் கடனுக்கு போயிடுச்சு, இப்போது எங்களுக்குன்னு இருக்கிற பூர்வீக நிலத்தில் உள்ள சின்ன வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுதாரு சீதாவோட அப்பா. ராஜேஸ்வரி அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அதன்பின் சீதாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சீதாவால் இதை ஏற்றுக்கவே முடியலை. அழுதுகிட்டே இருந்தா. அவமானம் தாங்காமல் ரூமை விட்டு வெளியில் வராமல் இருந்தா சீதா. அப்போது அவள் மகள் அனுபமா திருக்குறளை படிச்சிட்டு இருந்தா. அழுக்காறு உடையாருக்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது, பொறாமை உடையவரை கெடுப்பதற்கு எந்த பகையும் வேண்டாம்,
அதுவே போதும். பகைவர் கேடு செய்ய தவறினாலும் அது தவறாமல் கேட்டை தந்துவிடும் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தா அனுபமா. சீதாவுக்கு அவளுடைய தவறு புரிஞ்சுது. எல்லாம் நம் எண்ணத்தால் வந்த வினை, எண்ணம் போல் வாழ்வுன்னு சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு தன்னையும் தன்னுடைய பொறாம குணத்தையும் நினைச்சு நொந்துக்கிட்டா சீதா. அப்போ ராதா வந்தா. சீதா கிட்ட எப்போதும் போல பழகுனா. ஆறுதல் சொன்னா. சீதாவின் அறைக்கே உணவு காஃபி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா. அப்போ சீதா ராதா கிட்ட சொன்னா, ஐ ஆம் சாரி, உன்கிட்ட பொறாமப்பட்டுக்கிட்டு உன்னை ஏழைன்னு சொல்லி அவமானப்படுத்தியதற்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாமா அப்படின்னு சொன்னா சீதா. என்னக்கா மன்னிப்பு அது இதுன்னு, நான் எதையும் தப்பாக நினைக்கலக்கா. எனக்கு உங்கள் மேலே கோபமே இல்லை, வருத்தம் மட்டும்தான். பணங்காசெல்லாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம்க்கா, ஆனால் நல்ல மனசை சம்பாதிக்கிறதான் கஷ்டம். பணம் நேற்று உங்ககிட்ட இருக்குது, இன்னைக்கு வேற யார்கிட்டேயோ இருக்குது. எப்பவும் நாம தான் பணத்துக்கு அதிபதியாக இருக்கணுமே தவிர பணம் நமக்கு அதிபதியாக இருக்கக்கூடாது. பணத்துக்கு கொடுக்குற மதிப்பை மனசுக்கும் கொடுங்கக்கா, எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு ராதா சொன்னதும் சீதா அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுடைய தப்பை உணர்ந்தா. ராதா சீதாவுக்கு ஆறுதலாக இருந்தா. அப்புறம் இந்திராணி, சீதா, ராதா மூணு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் ராஜேஸ்வரி அம்மா மனசில் மட்டும் ராதா ஏழை அப்படின்ற எண்ணம் மாறவே இல்லை. அன்னைக்கு மாசத்தோட முதல் தேதி பால்கார அம்மாவுக்கு கணக்கு பார்த்து பணம் எடுத்து வச்சாங்க ராஜேஸ்வரி அம்மா. அப்போது அங்கு ராதா உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்தில் பால்கார அம்மா வந்தா. பால்கார அம்மாவுக்கு பணத்தை கொடுத்தாங்க ராஜேஸ்வரி அம்மா. பால்கார அம்மா போன பிறகு போன மாதத்தோட வரவு செலவு கணக்குகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ராஜேஸ்வரி அம்மா. அப்போது தோட்டக்காரன் வந்து கூப்பிட்டதால் ராஜேஸ்வரி அம்மா பின்னாடி தோட்டத்துக்கு போனாங்க. அங்கே வாழை குளத்தள்ளி இருந்தது. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. மறுபடியும் கணக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது 1000 ரூபா குறைஞ்சிது. அங்கே ராதாவை தவிர வேற யாருமே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்திராணி பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் அவ எடுத்திருக்க மாட்டா. சீதா என் அன்னை மக, அவளும் எடுத்திருக்க மாட்டா. வீட்டில் ஆண்கள் எல்லாரும் வேலை விஷயமா வெளியில் போயிட்டாங்க. வேலைக்காரங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையே பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாம் பல வருஷமாக இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்கள பற்றி நல்லா தெரியும். அவங்களுக்கு திருடுற புத்தி கிடையாது. அதனால் இது ராதாவோட வேலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க ராஜேஸ்வரி அம்மா. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வந்த பிறகு ராஜேஸ்வரி அம்மா விசாரணையை ஆரம்பித்தாங்க. நடந்ததை சொல்லி ராதா தான் பணத்தை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ராதாவுக்கு இதயமே நிற்கிற மாதிரி இருந்தது. ராஜேஸ்வரி பொறுமையாக இரு, ராதா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் மேலே அபாண்டமாக பழி போடாத அப்படின்னாரு ராமகிருஷ்ணன். அத்தை, ராதா என் தங்கச்சி, அவளும் நானும் வேற இல்லை. அவளை சந்தேகப்படுறது என்னைய சந்தேகப்படுற மாதிரி. அவள் அப்படிப்பட்டவ இல்லை அத்தை அப்படின்னா இந்திராணி. அத்தை, எதையும் விசாரித்து நியாயமாக இருக்கிற நீங்களா இப்படி அபாண்டமாக ராதா மேலே பழி போடுறது? நல்லா விசாரிங்க அத்தை, ராதா ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டா அப்படின்னா சீதா. அம்மா, பணம் காணாமல் போனதும் என் மனைவி மீது தான் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு இல்லை? ஏன்னா அவள் ஏழை, அதனால் அவ தான் பணத்தை எடுத்திருப்பான்னு நினச்சிட்டிங்க. இதுதான் உங்கள் நியாயமும் நேர்மையும். ரொம்ப நன்றியும்மா அப்படின்னா கண்ணே. ராதா எதுவும் பேசாமல் ராஜேஸ்வரி அம்மாவே பார்த்துக்கிட்டு நின்னா. அப்புறம் ராஜேஸ்வரி அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பற்றி எனக்கு தெரியும். நான் பணம் வச்சு கணக்கு பார்த்துட்ருக்கும்போது இவன் மட்டும்தான் இங்கே இருந்தா. அது மட்டும் இல்லை, பட்டிக்காட்டை மிட்டாய கடையை பார்த்த மாதிரி பிறந்தலேருந்து காசு பணத்தை பார்க்காத இவ தான் இந்த பணத்தை பார்த்ததும் ஆசை வந்து எடுத்திருக்கணும். நாளைக்கு காலை வரைக்கும் டைம் தரேன், இவளை உண்மையை ஒத்துக்க சொல்லுங்கள். இல்லைனா என்ன நடக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அம்மா உள்ளே போயிட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்ல முடியலை. ராதா அழுதுகிட்டே தோட்டத்தில் உட்காந்துருந்தா. அப்போது சங்கர் இந்திராணியோட பையன் சுரேஷ் அங்கே வந்தான். சித்தி, நாளைக்கு நீங்கள் சூட்டுக்கோள் பிடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டான் சுரேஷ். ராதாவுக்கு ஒன்றும் புரியலை. சூட்டுக்கோளா அப்படின்னு புரியாமல் கேட்டா. சுரேஷ் சொல்ல ஆரம்பித்தான், ஆமா சித்தி, இந்த வீட்டு ரூல்ஸ் படி யார் திருடுனாலும் சரி பொய் சொன்னாலும் சரி சூட்டுக்கோள் பிடிக்கணும், அதுதான் கேட்டேன் அப்படின்னா சுரேஷ். நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னா ராதா. அப்போது அதை பாட்டிக்கிட்ட ப்ரூஃப் பண்ணுங்க சித்தி அப்படின்னா சுரேஷ். அதுதான் எப்படின்னு புரியாமல் இருக்கேன் அப்படின்னா ராதா. பாவம் சித்தி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான் சுரேஷ். மறுநாள் கதிரவனுக்கு என்ன அவசரமோ
வழக்கத்தை விட வேகமாக கருமேகங்களை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்தான். ராதாவுக்கு கிடைக்க போகும் தண்டனையை பார்க்க கதிரவனுக்கும் ஆவலோ, இல்லை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவசரமாக கதிரவன் இருட்டை கிழிச்சிக்கிட்டு வந்தானோ? எல்லாரும் ஹாலில் உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் யாருடைய பேச்சும் ராஜேஸ்வரி அம்மா காதுகளில் விழவே இல்லை. சமையல் அறைக்கு போய் சூட்டுக்கோளோட வந்தாங்க ராஜேஸ்வரி அம்மா. ராதா கிட்ட நீட்டி, இதை பிடி அப்படின்னு கட்டளையிட்டாங்க. ராதா திடுக்கிட்டு போயிட்டா. இதை பிடி, அப்புறம் திருடன பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டாங்க ராஜேஸ்வரி அம்மா. ராதா கண்களில் கண்ணீர் வடிஞ்சுது. செய்யாத தப்புக்கு தண்டனை, யாரோ செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை. ஏழையாக பிறந்ததை தவிர வேற எந்த தப்பும் செய்யாத ராதாவுக்கு அக்னி பரீட்சை. ராதா உள்ளம் கனலாக கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போது பால்கார அம்மா வந்தா. அம்மா, ராஜேஸ்வரி அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பால்காரம்மா. எல்லாரும் பால்காரம்மாவே பார்த்தாங்க. சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க ராஜேஸ்வரி அம்மா. அம்மா, நேற்று நீங்கள் பால் காசு தரும்போது 1000 ரூபா கூட கொடுத்துட்டீங்க. நேற்று சாயந்தரம் என் மகன் பள்ளிக்கூடம் விட்டு வந்த பிறகுதான் கணக்கு பார்த்து சொன்னான். சரி, காலையில் கொடுத்துக்கலாம்னு இருந்தேன். அதான் விடிஞ்சதும் முதல்ல உங்கள் வீட்டுக்கு தான் வரேன். எனக்கு நாணயம் ரொம்ப முக்கியம்மா அப்படின்னு பால்காரம்மா சொல்லிட்டு பணத்தை ராமகிருஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜேஸ்வரியை முறைச்சாரு ராமகிருஷ்ணன். மற்ற எல்லாரும் கோபமாக ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்தாங்க. ராதா மட்டும் இப்போவும் எதுவும் பேசாமல் அமைதியாக ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்தா. நான் ஏழை என்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் மேலே பழியை போட்டுட்டீங்க. இப்போது தவறு உண்மையில் யார் செஞ்சதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? என் பிறந்த வீடு ஏழை தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வாக்கப்பட்டு வந்த வீடு பணக்கார வீடு தானே? நான் இந்த வீட்டு மருமகள் தானே? நான் ஏன் பணத்தை திட போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை. அப்போது நீங்கள் என்னை இந்த வீட்டு மருமகளாக மனசளவில் ஏற்றுக்கவே இல்லை. என்னை ஏழை வீட்டு பெண்ணாக தான் நினச்சிட்ருக்கீங்க. அதனால தான் என் மேலே ஈஸியாக பழியை போட்டுட்டீங்க. நல்லா இருக்குது உங்கள் நியாயம். இப்போது நான் தவறே செய்யலை. கவனக்குறைவாக நீங்கள் தான் 1000 ரூபாயை பால்காரிட்ட கொடுத்துருக்கீங்க. இப்போது உங்கள் கவனக்குறைவுக்கும் என் மேலே அபாண்டமாக பழி போட்டதுக்கும் உங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது ராதாவோட பார்வை. ராதாவின் பார்வையின் வெப்பம் தாங்க முடியாமல், உண்மையின் சூடு தாங்க முடியாமல் குற்ற உணர்ச்சியால் தவிச்ச ராஜேஸ்வரி அம்மா சூட்டுக்கோலை அவங்க கையால் பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் அத்தைனும் அம்மானும் ராஜேஸ்வரியனும் கத்துனாங்க. ராஜேஸ்வரி அம்மா சொன்னாங்க, தவறு யார் செஞ்சாலும் தண்டனை உண்டு. எனக்கு மட்டும் என்ன விதி விலக்கு? என் மனசில் ராதா ஏழை பொண்ணு அப்படின்ற எண்ணம் ஆழமாக பதிஞ்சு போச்சு. அதன் விளைவு அவ மேலே திருட்டு பழி போட்டு தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. பணத்தை மட்டும் வச்சு ஒருத்தரை இடப்படக்கூடாது. அவங்க மனசை பார்க்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிட்டுமா ராதா அப்படின்னு சொன்னாங்க ராஜேஸ்வரி அம்மா. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா ராதா. மறுநிமிஷம் சங்கர் டாக்டருக்கு ஃபோன் செஞ்சான். டாக்டர் வந்தார். ராஜேஸ்வரி அம்மாவுக்கு மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சார் டாக்டர். அன்னைக்கு சாயந்தரம் வலியில் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ராஜேஸ்வரி அம்மா. ராதா கையில் மயில் இறகோடு வந்து ராஜேஸ்வரி அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்து டாக்டர் சொன்னபடி ராஜேஸ்வரி அம்மாவின் கைக்கு மருந்து போட்டு இதம்மா மயில் இறகால் தடவி கொடுத்தா. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வலி மறைஞ்சு சுகமாக இருந்தது. கண்களில் கண்ணீர் வடிஞ்சுது. நான் பார்த்துருந்தா கூட இவ்வளவு நல்ல பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ராஜேஸ்வரி அம்மா. ராதா சிரிச்சுக்கிட்டே மருந்து போட்டுட்டு இருந்தா. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ராஜேஸ்வரி அம்மா ராதா கிட்ட சொன்னாங்க, அம்மாடி ராதா, எனக்கு 2 பேத்தி 1 பேரன். அதனால் ராதா நீ எனக்கு 1 பேரனை பெற்று கொடுத்துடு. அப்புறம் எனக்கு 2 பேத்தி 2 பேரன், கணக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் 1 பேத்தி 1 பேரன் ட்வின்ஸாக பிறக்கட்டுமே, என்னடா கண்ணா ஓகேவா அப்படின்னு சங்கர் கேட்க, எனக்கு ஓகே தான் அண்ணா அப்படின்னு கண்ணா சொல்லிக்கிட்டே ராதாவை பார்த்து கண்ணடிக்க, ராதா வெக்கப்பட்டுக்கிட்டு இந்திராணி சீதா பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டா. எல்லோர் முகத்திலும் புன்னகை பூத்தது. கதை முடிவுற்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.